கல்வித்துறையில் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தன்னுடைய கல்வி சேவையை செய்தவர்கள். ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு, ஆலயங்களுக்கு, மக்களுக்கு புண்ணியம் சேரும் வகையில் கும்பாபிஷேகங்களை நடத்தி மிக உயர்ந்த முறையில் அந்த ஆலயங்களுடைய பராமரிப்பை கவனித்து வந்தவர்கள். விளையாட்டு துறையிலே தனி ஈடுபாடு கொண்டவர்கள். இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக மிக சிறப்போடு செயல்பட்டு விளையாட்டு துறைக்கே பெருமை சேர்த்தவர்கள். ஐயா மூப்பனார் அவர்களோடு மிக நெருங்கி பழகியவர்கள். ஐயா மூப்பனார் அவர்களால் பல நேரங்களிலே அன்பு பாராட்டப்பட்டவர்கள். ஒரு சிறந்த மனிதர், நல்ல மனிதர். இன்றைக்கு நம்மிடையே இல்லை என்றாலும் கூட அவருக்கு புகழ் சேர்க்கின்ற உகந்த பணியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அவர்களது 6வது ஆண்டு நினைவு நாளிலே அவர்களுக்கு அஞ்சலியும் மரியாதையும் செலுத்திருக்கிறோம். அவர்களது நல்ல பணி தொடர வேண்டும், மேலும் வளர வேண்டும், சிறக்க வேண்டும், உயர வேண்டும். நீங்கள் பொதுவாக தேர்தல் முறையாகவே நடந்திருக்கிறது என்று கருதுகிறேன். தேர்தலின் போது இது போன்ற சிறு அசம்பாவிதங்கள் நடைபெறுவது என்பது இந்த தேர்தலில் மட்டும் புதிதல்ல, தொடர்ந்து பல தேர்தல்களிலே நடைபெறுவது தான். மேலும் இந்தியாவில் உள்ள தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை, இந்த இரண்டும் சில செய்திகளின் அடிப்படையிலே, தகவல்களின் அடிப்படையிலேயே அவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு சோதனைகளை தங்களுடைய பணிகளாக செய்யக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இதனை அரசியல் நோக்கத்தில் பார்ப்பது என்பது தேவையற்ற ஒன்று. காரணம், இது தமிழகத்தில் மட்டும் நடைபெறவில்லை, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் பல்வேறு பகுதிகளிலே பல்வேறு கட்சிகளுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியை மனதிலே வைத்துக்கொண்டு இதனை மிகப்பெரிய ஒரு குற்றமாக, தவறாக மக்களிடம் எடுத்து கூறுவது என்பது, மக்களிடமே இது எடுபடவில்லை என்பதுதான் உண்மை நிலை. ஏன்னா தமிழகத்திலையும் சரி, எதிர்கட்சியும் சரி, ஆளுங்கட்சியும் சரி, பல்வேறு கட்சிகளிலே இந்த சோதனைகள் நடைபெற்றதை உங்களது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தேர்தலை பொறுத்தவரையில் ஒன்றும் அசம்பாவிதங்கள், மிகப்பெரிய தவறான சம்பவங்கள்லாம் எதுவும் நடைபெறவில்லை என்பது பத்திரிகை தொலைக்காட்சியின் வாயிலாகவே தெரிகிறது. நன்றி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.